ஹலோ காய்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்னா, தோட்டத்தில் எப்படி நம்ம வந்து ஆடு மாடு மற்றும் கோழி இதை மொத்தி வளர்க்கறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க, நம்ம இப்போது தோட்டத்தை பற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். தோட்டத்தை இப்போ பாருங்கள். ஹலோ காய்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்னா, தோட்டத்தில் எப்படி நம்ம வந்து ஆடு மாடு மற்றும் கோழி இதை மொத்தி வளர்க்கறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க, நம்ம இப்போது தோட்டத்தை பற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். தோட்டத்தில் இப்போ பாருங்கள், கோழி இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுது, இப்போது ஆட்டு எருவில் இருக்கிற புழுக்கள் அதை வந்து கோழி உணவு எடுத்துருக்குது. இதனால் வந்து கோழிக்கு வந்து தனியாக உணவு போடணும் அவசியம் கிடையாது. அங்கே ஆட்டுடைய கழிவுகளையும் அங்கேயே தோட்டத்தில் இருக்கிறதால அங்கே கோழி என்ன பண்ணும், அந்த ஆட்டுடைய கழிவுகளையும் எடுத்துக்குது. அதால் சமநிலைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமநிலைப்படுத்த மட்டும் இல்லாமல் அந்த உரங்களாகவும் மண்ணுக்கும் ஈஸியாக வந்து போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்கச்சக்கமான கோழிகள், நாட்டுக்கோழிகள் தான் அதிகமாக வளர்க்கப்படுது. இது வகையான கோழிகள் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தோட்டத்தில் உரையாக பரப்பலாம் பண்ணிடுறாங்க. உத்தி கம்மி அளிக்கப்பட்டுள்ளது. இது என்னென்ன இருக்குன்னா, ஆடுகள் மற்றும் மாடு கோழி மற்றும் மீன் வளர்ச்சி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து தோட்டத்தில் வைக்கல, அது தனியாக இருக்குது. இதனால் இது மூன்று வளர்ப்பு முறையும் ஒரு ஒன்றாக ஒரு அரணை அமைச்சு செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டிகள் வந்து தன் தாயில் வந்து எப்படி பாடு குடிச்சிட்டு இருக்கு, இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆடு வளர்ப்பு அப்படின்றது இவங்க வந்து ஒரு கூட்டுக்கள் அடைத்து, அதாவது ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு அரண் அமைச்சு அதுக்குள்ளே ஒரு ஆடுகள் கோழிகள் மாடுகள் மூணுத்தையும் ஒரே வகையாக பேணிச்சு அதை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அருமையான காட்சிகள் இங்கே நடைபெறுகின்றன. அந்த காட்சிகளை பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்னும் சில காட்சிகள் வந்து உங்களுக்கு வெளியே சொல்லியிருக்கேன், வாங்க வாங்க. அந்த ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுது பாருங்கள், அழகாக தன் தாய்க்கோடு வந்து விளையாடிக்கிட்டு அங்கே ஒரு அரண்ல சூப்பராக இருக்குது. மாடுகளுக்கான ஃபோட்டோஸ் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது எங்களால், ஏன்னா மாடுகளுக்கு வந்து ஒரு அரணை தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து அது கூரை வந்து மேற்கொள்ள அது கட்டி வளர்க்கப்படுதால் தீவனம் மட்டும் அறுத்து போட்டு அதே தோட்டத்தை ஈஸியாக வளர்க்குறாங்க. அதை அவுத்து விடலை, ஏன்னா அதுக்கான அரண் அதிகமாக இருந்ததால் ஆடுகளுக்கான அரண் மட்டும் இது சூப்பராக அமைஞ்சிருக்கு. உன்னை பெண்ணு கொடுக்க நல்ல தீர்வு கொண்டு பாபா.